இது பிளஸ் ஒன் மாதிரி வினாத்தால் பின்வருவனவற்றை சொத்து கணக்கு, பெயரளவு கணக்கு அல்லது ஆள்சார் கணக்குன்னு வகைப்படுத்த சொல்கிறாங்க. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆள்சார் கணக்குன்னா என்னங்க, இவர் தான் முதலாளி, இவர் தான் வாடிக்கையாளர், இல்லாட்டி இவர் தான் சரக்கு கொடுப்பவர்னு நம்மளால் ஒருத்தரை சொல்ல முடியும்னா அவர் ஆள்சார் கணக்கு. சொத்து கணக்குங்கிறது இது நம்மளுடையது, நம்மளால் தொட்டு பார்க்க முடியும், நம்மளால் சொந்தம் கொண்டாட முடியும்னா சொத்து கணக்கு அது. பெயரளவு கணக்குங்கிறது பெயரளவுக்கு, அதாவது இப்போ சத்தைக்கு அந்த வருஷம் முடிஞ்சவுடனே அது லாப நஷ்டம் இல்லாட்டி முதல் கணக்கில் போய் சேர்ந்துடும். அதனால் எல்லா வரவு செலவு வந்து பெயரளவு கணக்கு. ஸோ வரவு செலவு பெயரளவு கணக்கு, நம்மளால் சொந்தம் கொண்டாட முடியாது சொத்து கணக்கு, இவர் தான் ஒருத்தர் நம்மளால் சொல்ல முடியுமா அது ஆள்சார் கணக்கு. சரியா, இப்போ ஒன்றுனா பார்க்கலாம். முதலுங்கிறது முதலாளி இவர் தான், கூட்டாளி இவர் தான், பங்குதாரர் இவர் தான், நம்மளால் சொல்ல முடியும். அப்படி சொன்னால் அது வந்து ஆள்சார் கணக்கு. அடுத்து உள்ளேற்று செல் செலவு, செலவுன்னு சொல்லிட்டாங்க அப்போ அது பெயரளவு கணக்கு. வங்கி கொஞ்சம் கவனிங்க, வங்கியில் இருக்கிற பணம் வந்து சொத்து கணக்கு. நம்ம பணம் நம்மளை சொந்தம், நம்மளால் தொட்டு பார்க்க முடியும், நம்மளால் சொந்தம் கொண்டாட முடியும். ஆனால் வங்கிங்கிறது வந்து இந்த வங்கி நம்மளை சுட்டி காட்ட முடியும்ல, அது ஆள்சார் கணக்கு. அதாவது இப்போ உங்கள்கிட்ட பணம் எங்கே இருக்குன்னா, நாங்கள் ஸ்டேட் பேங்க்கில் வச்சுருக்கோம் பை பணம், இல்லாட்டி ஐசிஐசிஐ பேங்க்கில் வச்சுருப்போம். அதனால் பேங்க்குங்கிறது வங்கிங்கிறது ஆள்சார் கணக்கு, வங்கிக்குள்ளே இருக்கிற பணம் வந்து சொத்து கணக்கு. சந்துரு நம்ம பேரே சொல்லிட்டாங்க, அதனால் இது வந்து ஆள்சார் கணக்கு. ரொக்கம் நமக்கு சொந்தம், அதனால் சொத்து கணக்கு. அடுத்தது கட்டடங்கிறது நம்மளால் தொட்டு பார்க்க முடியும், நமக்கு சொந்தம், அது சொத்து கணக்கு. தள்ளுபடி பெற்றதுங்கிறது வந்து ஒரு டிஸ்கவுண்ட் வந்திருக்கு, இது வரவு செலவு கணக்கில் வருது, அப்போ பெயரளவு கணக்கு. கொள்முதலுங்கிறதும் உங்களுடைய இது வியாபார நடவடிக்கையில் வருது, அதாவது பிஸ்னஸ் ஆப்ரேஷனில் வருது, அப்போ அது பெயரளவு கணக்கு. கொடுக்கப்பட வேண்டிய கூலிங்கிறது கூலிங்கிறது பெயரளவு கணக்கு. கூலி, வாடகை, மின்சார செலவு எல்லாமே பெயரளவு கணக்கு. ஆனால் கொடுக்கப்பட வேண்டிய கூலிங்கிறது யாராவது ஒரு தனி நபருக்கு கொடுக்கணும், கொடுக்க வேண்டிய கணக்கு. அப்போ இது வந்து யாருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியும், அதனால் அது வந்து ஆள்சார் கணக்கு. சரியா, ஸோ இதை நீங்கள் திரும்ப ஒரு இந்த வீடியோவை பார்த்துவாங்க. நான் அடுத்த வீடியோவில் அடுத்த க்வெஸ்சனை கவர் பண்ணுறேன். நன்றி.